இது வந்து ஒரு மாதிரி இப்போ இப்ப இப்பெல்லாம் இதை வந்து தாட் ப்ராசஸ் கொண்டு வந்தா ஆட்கொள்ளல்னு தெரியுது. வி ஆர் டேக்கன் ஓவர் பை தட். இட் இன்டர்செப்ட்ஸ், உங்களை வந்து ஆட்கொள்ளுது, தடுத்தாட்கொள்ளுது. பூரணமா அவன் அருளின்றி ஒண்ணுமே இங்க நடக்குது. மேக்னிஃபிசன்ட் சயின்ஸ், த சயின்ஸ் ஆஃப் டீப் ஸ்லீப். அதை வந்து அவ்வளோ பக்குவப்படுத்தி வச்சிருக்கிறது வந்து தமிழ்நாட்டில் பிறந்தது பாக்கியம். தமிழ்நாட்டில் பகவான் பிறந்த அதே மண்ணில் பக்கத்தில் பிறந்து தமிழை சகஜமாக படித்து எந்த உலகத்தினுடைய எந்த கார்னருக்கு போனாலும் சொட்டி அடிக்கிற மைண்டு தாட்ஸ் எல்லாம் அப்சர்வர் ஆப்ஜெக்டிஃபைட் ஆல்வேஸ் இல்லையா, வெளிமுகமாக தானே பார்வை. ஸோ அப்போ வந்து உள்ள வந்து இட்ஸ் லைக் ரிமூவிங் த கார்பெட் அண்டர்நீத் சரால்னு உருவப்பட்ட மாதிரி அனுபவம் நடந்தது. அது என்னதுன்னெலாம் வந்து லாஜிக்கலைஸ் பண்ணிக்க முடியல. போனது போனது தான். லாஜிக்குக்கு வந்து திங்கிங் இருக்கு. இன்டலெக்சுவல் ஆப்ரேஷன்ஸ் ஆல்வேஸ் ஃபில் ஒன்ஸ் மைண்டு. அந்த மாதிரியான ஒரு இன்டலெக்ஷனே வந்து இன்டலெக்ஷனுக்கே ஒரு பாசிபிலிட்டியே கொடுக்காம நிற்க வைக்கிறதுங்க, இல்லாமல் பண்ணு. இந்த யாராவது இந்த ஆக்சிடென்ட்ல இன்சிடென்ட்ல வந்து அவன் அடிபட்டு உள்ளுக்குள்ள அன்கான்சியஸ் ஆகி உள்ளுக்குள்ள அவன் எங்கேயோ கிணத்துக்குள்ள இருக்க மாதிரி ஒரு ஃபீல் இருந்தா அப்படி இருக்கும். அவன் குரல் கொடுக்குற மாதிரிலாம் இருக்கும் கனவுல, கனவு மாதிரி இருக்கும். ஐ எம் ஹியர், ஐ எம் ஹேல் அண்ட் ஹெல்த்தி, ப்ளீஸ் டேக் கேர் ஆஃப் மீ, ப்ளீஸ் ரிட்ரீவ் மீ, ப்ளீஸ் சேவ் மீன்னு அவன் உள்ளுக்குனேந்து ஈன ஸ்வரத்தில் நினப்பா போயிட்டு இருந்தா அப்படி இருக்கும். அது வந்து அவனுக்கு விட்டிமா. இங்கே வந்து ஒரு பொருள் வந்து பேச விடாம, இந்திரியங்கள்லாம் ஆப்ரேஷன் பண்ண விடாம எல்லாருக்கும் உங்களுக்கு சகஜமா இருப்பீங்க. இன்டலெக்சுவல் எப்படி இருப்போமோ அப்படியே இருந்திருப்போம். இன்டலெக்சுவல் ஃபங்க்ஷனும் அந்த டைம்ல இன்டலெக்சுவலா இயங்க மாட்டோம். ஆனா நம்மளுக்கு மாத்திரம் ஆஃப் ஆயிருக்கிறது தெரியும். நேரடியாக அந்த பொருளை இயக்குற மாதிரி நேரடியா ஃபுல் கண்ட்ரோல், அப்சல்யூட் கண்ட்ரோல். ஊமையாக்கிருக்கும், புத்தியையும் மனத்தையும் ஊமையாக்கிருக்கும். முயற்சி பண்ண எங்க கிரிப்பே இருக்காது அவனுக்கு. இன்டலெக்ட் இல்லாம நீங்க எப்படி பண்ணுவீங்க? பட் யூ ஆர் இன் த வேர்ல்ட், எவ்ரி ஒன் வில் பி ஹேவிங் சம் சென்டர் இன் தம் கிளியர்லி ஆப்ரேட்டிங் ஆஸ் தெம்செல்ஸ். கரெக்டா? யாரோ ஒருத்தரங்க என்னவோ விஷயங்கள். இது வேகா வேகுன்னு இல்லை, அது இந்த தன்மை கிளியராக இருக்கும். அதுக்கப்புறம் ஸ்கூலு, காலேஜு, படிப்பு எல்லாம் மேலே போகுது. அது படிக்க முடியுது, ஹார்ட் டு ஹார்ட் அதில் கொடுக்க முடியுது. புரியுது? உங்கள் யுவர் ஹார்ட் இஸ் நாட் அவைலபிள் ஃபார் திஸ் வேர்ல்டு. மையம் இட்ஸ் நாட் அவைலபிள். இந்த எக்ஸ்பீரியன்ஸை வந்து நீங்கள் மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணணும்னு ஒரு டைம் தொடங்கியிருப்பீங்க இல்லைங்களா? இப்போ இது கிடைச்சிருக்கு இல்லை, 11 வயசுலேயே கிடைச்சிருக்கு. ஸ்கூல்ல காலேஜ் கிட்ட தான் பண்ண முடியும். அம்மா கிட்ட தான் பண்ண முடியும். ஏன்னா 11 வயசுன்னா சம்வேர் 68. 11 வயசுன்னா 6ஆம் கிளாஸோ 7ஆம் கிளாஸோ படிக்கிறேன், 7th ஸ்டாண்டர்ட் படிக்கிறேன், 7th ஓ 8th ஓ படிக்கிறேன். இல்லை மற்றவங்களுக்கு இது சத்சங்கமா நடத்த தொடங்கினது அவ்வளவுலாம் அருகதை வராது. அது எப்போ தொடங்குச்சுங்க? அந்த அது எப்படி வரும்னு பார்த்தீங்கன்னா வந்து எங்கள் அப்பா என்ன பண்ணுவாரு, எல்லாத்துக்கும் என்ன அசிஸ்டன்ஸை கூப்பிட்டுப்பாரு. சும்மா ஒரு ஒயாம எலக்ட்ரிக்கல் வேலை ஏதாவது பண்ணிட்டு இருப்பாரு, ஏதோ சம்திங் வீடு. சண்டே ஒரு நாள் அவருக்கு லீவு கிடைச்சதுனா கூப்பிட்டுப்பாரு. வேற என் கூட பிறந்தவங்க யாருமே சட்டை பண்ண மாட்டாங்க அவரை. ஸோ ஐ வில் பி கோயிங் அண்ட் அசிஸ்டிங். ஒரு மெக்கானிக் கிடக்க அசிஸ்டன்ட் மாதிரி என்ன வச்சுப்பேன், எடு அது எடு இதை வேணு இந்த ஒயர் அந்த பக்கம் அது அப்படி இருக்கும்போது நான் அந்த பராக் பார்க்குற சமயத்துலேயே என்ன பண்ணுவேன்,
அவர் வேற என்னமோ பண்ணிட்டு இருக்கும்போது கொஞ்ச நேரம் ஒட்டானா எடுத்து கிருகிருன்னு எதாவது வரைவேன். அதை பார்த்த உடனே அவங்க அப்பா போட்டோவை கொடுத்து வரைய சொல்றாரு. வரைகிறேன். ஏதான ஒரு பாட்டு வந்ததுன்னா அப்படியே அந்த துணியில இமிடியட்டா அப்படியே அந்த ராகம் ஃபுல்லா போய் இப்ப ஆலாபனையோட பாடுறேன். இதெல்லாம் அவருக்கு கொஞ்சம் குறிப்பா தெரியுது. ஆனாலும் அவர் வந்து வழக்கமான பிரச்சனைகள், பணப்பிரச்சனை, வாழ்க்கை பிரச்சனை, அஞ்சு குழந்தைங்க அப்படி இப்படின்னு போராட்டிக்கிட்டாரு. ஸோ அவருக்கு விடுதல் இல்லாமல் இருந்தால் போகிறோன் இருக்கும். அதுக்கு நடுவில் கொஞ்சம் கொஞ்சம் அப்படியே தெரிஞ்சுப்பாரு. இவ்வளோதான் வெளியில் இது தெரியறதுக்கு உண்டான சத்தியக்குவம். அப்புறம் வந்து ஒரு 2 இயர்ஸ் எங்கள் பாட்டி இருந்தாங்க, அம்மாவுடைய அம்மா. அவங்கக்கிட்ட சொல்ல இது பண்ணுவேன், அவங்க வந்து எங்கள் அம்மாவை கூப்பிட்டு சொல்லுவாங்க. இவன் என்னமோ சொல்கிறான் பாரு, இவன் என்னமோ சொல்கிறான். ஓ, அது இது நடந்த உடனே கூட சொல்கிறேன். இது இந்த இந்த ஒரு சும்மா ஒரு விபத்து மாதிரி ஒரு சம்பவம் அவ்வளோதான். ஸோ இதுன்னு சொல்கிறான் பாரு, இது வழக்கமான பையன் மாதிரி இல்லை இது அப்படின்னு எங்கள் பாட்டி சொல்லுவாங்க. அவங்களும் வந்து ஒரு ஒன் அண்ட் ஆஃப் இயர்ஸில் பாஸ் ஆகுது. ஷீ டைடு. அப்புறம் தாத்தா போயிட்டாங்க, எல்லாம் போயிட்டாங்க. அதுக்கப்புறம் வந்து இது வந்து என்ன, அது கல்ச்சர் பண்ணது, அது கல்ச்சர் பண்ணது என்ன, என்னுடைய கோர்ஸ் எல்லாம் அது செட் பண்ணுது. படிப்பெல்லாம் வந்து ரொம்ப முக்கியத்துவம் கம்ப்ளீட்டாக ட்ராப் ஆகிடுச்சு. அந்த ஒரு இக்னோரன்ஸ் வேணும், நீங்கள் பேய் மாதிரி விளையாடுறது இக்னோரன்ஸ் வேணும், கரெக்டா? உடம்பு தெரியாமல் குதிக்கிறதுக்கு, ஆட்டம் போடுறதுக்கு, எல்லாத்துக்கும் வந்து அது வந்து நீ வந்து அறிவு கிட்டத்தனமாகவே இயங்க முடியாது. புரியுதுங்களா? ஒரு ஃபன்னுக்கு கூட நீங்கள் என் பிரதரை பார்த்துருக்கீங்க, அவர் சின்ன வயசுலேருந்தே ரொம்ப நாட்டி. அவர் மாத்திரம் நாட்டி இல்லை, கடைசி பிரதரும் பீக். அந்த மாதிரிலாம் பசங்க அந்த வயசில் இருக்க மாட்டாங்க. அவ்வளோ நாட்டி, அவ்வளோ காமெடி, கலாட்டா, ஃபன்னு, அந்த மாதிரி டைப். அதில் கிளியராக டிஸ்டிங்க்டாக திருவிழியும் எல்லாம் சொல்லுவாங்க. சாது சாது குவாய்டாக இருக்கும். மொத்த ரிலேட்டிவ்ஸ்லேயும் கூட டிஸ்டிங்க்டாக ஒரு ஒரு குவாட்டிடியூட், ஒரு ட்ராங்குலிட்டி, ஒரு பேரமைதி சுரூபம் தெரியும் இருக்கு. என்னை வந்து அழுத்துதுன்னு எனக்கு தெரியும். ஸோ அப்படியே போகுது. அது என்ன வரும்னா, உங்களுக்கு வந்து மற்றவங்களுக்கு ஈவன் வந்து அதான் எஸ்எஸ்எல்சி முடித்த உடனே ஐ ஹேட் டு ஒர்க் ஃபார் அபவுட் 3 மந்த்ஸ் ஈவன் இன் தட் கேப். அதுக்கப்புறம் அந்த காலத்தில் பியூசி பியூசி 1 இயர் முடிச்சுட்டு அக்கௌண்டன்ட் ஜெனரல்ஸ் ஆஃபீஸில் இதெல்லாம் பாஸ் பண்ணிட்டேன். என்னமோ டைப் டெஸ்ட் வச்சாங்க, அதை வச்சாங்க, இதை வச்சாங்க. ஆல்மோஸ்ட் அபவுட் டு கெட் எ கிளார்க் ஜாப் நம்ம இதில் தேனாம்பேட்டில் அட் த ஏஜ் ஆஃப் 16. அது ஏதோ ஏஜ் வேறு 1.5 வயசு 2 வயசு ஜாஸ்தி கொடுத்துருக்காங்க. ஸோ இதெல்லாம் அஹெடாக இருக்குது. ஸோ அதை வச்சு உள்ளே போகிற மாதிரி இதெல்லாம் ஒரு இருந்தது. அப்போ தான் வந்து இல்லை, அது அந்த ஏதோ சம் ஸ்கிராப் ஆகி போய், லிஸ்ட் ஸ்கிராப் ஆகி போய், ஆஃப்டர் பியூசி இமீடியட்லி அகெயின் ஐ டுக் ஓவர் எ ஜாப் அண்ட் மை மதர்ஸ் டோல்ட் தட் நீ வந்து இதுக்கு போயிடு, ஈவனுக்கெல்லாம் எப்படியும் படிச்சுக்கோ, படிப்பை பற்றியே பேச, கிராஜுவேஷன் அண்டர் கிராஜுவேஷன் இதெல்லாம் இப்போ பேசாது. நீ அப்பாவுக்கு அப்புறம் நீ தான் சம்பாதிக்கணும். எனக்கு மேலே அக்கா, ஸோ அவங்களாம் கல்யாண வயசுக்கு நிற்கிறாங்க. ஸோ நீ கூட இருந்தால் கொஞ்சம் எதுவும் பண்ணலாம். மாமாக்கள்லாம் இருக்காங்க, அவங்களா இருக்கா. ஸோ எல்லாம் தே வில் ஹெல்ப் அண்ட் ஹேவ் அர் கெட் மேரி. ஸோ அப்படி இருக்கிற ஒரு சூழலில் நெக்ஸ்ட் டேலேருந்து இமிடியட்லி ஐ வென்ட் டு ஜாப். சாயந்தரம் ஈவினிங் காலேஜும் ஃபார்ச்சுனேட்லி மெட்ராஸ் யூனிவர்சிட்டி ஹஸ் பிகன் ஈவினிங் அண்டர் கிராஜுவேட் பிகாம் அங்கே வைஷ்ணவ காலேஜ் ஜாயின் பண்ணேன். 4 இயர்ஸ் அப்போது கிராஜுவேஷன் வழக்கமாக 3 இயர்ஸ் இல்லை, ஈவினிங் காலேஜ்னா 4 இயர்ஸ். ஃபஸ்ட் இயர் நோ எக்ஸாம்ஸ் அட் ஆல், சும்மா ஃபுல் டேர்ம் போயிட்டு வரணும். 3 பீரியட் நடக்கும் தரம், ஏதான சம் சப்ஜெக்ட்ஸ். ஸோ அந்த மாதிரி ஐ யூஸ் டு கோ. அங்கே வந்து நீங்கள் குறிப்பிட்டு காத்தாலேருந்து நைட் வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு இதனாலையும் பராமரிக்கப்பட்ட ஒரு தனி ஜீவத்துவம் வந்து நடத்தப்பட்டுருக்குன்னு மொத்தம் தெரியும். வீட்டுக்கு போகிறது, சாப்பிட்றது, எல்லாருக்கும் எல்லா விளையாட்டு எல்லாருக்கும் விளையாட்டுன்னா என்ன, அவங்களோட ரிலேட் பண்ணுறது,
பட் பர்பஸ் வந்து இங்கேயே கிடையாது. ஸோ இதெல்லாம் எப்படி தெரியும்னு பார்த்தீங்கன்னா, இந்த எல்லாத்துலேயுமே இது செகண்டரி ப்ரையாரிட்டி தான் வாழ்க்கைக்கு, வாழ்க்கைக்கு முக்கியத்துவமே கிடையாது. அப்போ துறவுக்கெல்லாம் கூட கேட்டேன் அம்மாகிட்ட, துறவுன்னா என்ன? அங்கேயே வந்து நான் இருந்த இடம் வந்து சவுகார்பேட் ஏரியா. ஸோ அங்கே அந்த திகம்பர் ஸ்வேதாம்பர்னு ஜெயின் முனிஸ் அந்த செரிமனியே நடக்கும். கேர்ள்ஸுக்கெல்லாம் கூட 18-19 வயசுக்கெல்லாம் அவங்க வந்து ஷேவில் ரினவுன் தேவில் ரினவுன்ஸ் அதுக்கு ஒரு ஃபங்க்ஷன் மாதிரி நடத்துவாங்க, பெருசாக நடத்துவாங்க. ஸோ அதுக்கு இப்போ அப்படி கேட்டு பார்த்தேன், நம்ம வந்து நோனோன்னு இதெல்லாம் பேசுகிறேன் அப்படின்னு எங்கள் அம்மா கொஞ்சம் என்ன கண்டுபிடிச்சாங்க, இதெல்லாம் வேணும் அப்படின்னாங்க. அதுக்கப்புறம் ராமகிருஷ்ணா மட்டும்லாம் போக ஆரம்பித்தேன், பணம் சம்பளம் வர்றது மாதம் சம்பாதிக்க ஆரம்பிச்சிட்டோம். ராமகிருஷ்ணா மட்டு அப்புறம் ரமணாசிரமம் ஃபஸ்ட் டைமே போயிட்டு வந்துட்டேன் சம்வேர் இன் 75 தென் ஐ வாஸ் அபவுட் 18 இயர்ஸ் ஓல்டு 17-18 இயர்ஸ் தனியாகவே. அதுக்கு போயிட்டு வந்து அப்போ தான் இது கிடச்சிருச்சு எனக்கு, இந்த நான்யார் புஸ்தகம் சின்ன புக். அது வந்து எனக்கு பின்னாடி ஒரு ரூம் கொடுத்தாங்க. அது அந்த ஃபஸ்ட்டு பேரா வந்து என்னை விட்டு அதுக்கு மேலே படிக்க முடியல என்னால். நான்யார் புஸ்தகத்தினுடைய நம்ம போட்டோம் பார்த்தீங்களா ஸ்லைடெல்லாம், நாம் தினம் அனுபவிக்கும் அந்த உறக்கத்தில் ஆரம்பிக்கும். ஸோ அது வந்து விஞ்ஞானபூர்வமாக இருக்குது அது ஒரு சைடு. இன்னொரு சைடு பார்த்தீங்கன்னா, இதே 7வது-8வது வயசில் இந்த இது எக்ஸ்பீரியன்ஸ் நடக்கிறதுக்கு முன்னாடியே அப்புறம் தெரில, மை எக்ஸ்பீரிமெண்ட்ஸ் வித் ட்ரூத் சத்திய சோதர் மகாத்மா காந்தி புஸ்தகம் கட்சி, அது என்னவோ போட்டியிலையோ இதுலேயோ வந்ததோ என்னது தெரில, தமிழ் புஸ்தகம் அவர் வாழ்க்கையை எழுதியிருக்கார். அது ஏன் வந்து ஒரு மனுஷன் வந்து இந்த உலகத்தினால் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணப்படாமல் தனக்குத்தானே ஏதோ இதெல்லாம் எல்லைகள்லாம் போட்டுக்கிட்டு வாழ்க்கையை பர்பஸ் இது கிடையாதுன்ற மாதிரி ஏன் வாழணும்? ஏன்னா வாழ்க்கையினுடைய ஒவ்வொரு சம்பவங்களையும் இது தெரிவிக்கும், ஒரு பூரா கண்டென்ட்டாக இருக்கும், கண்டென்ட் ரிச்சாக இருக்கும். நீங்கள் படிச்சிருக்கீங்களா ஆட்டோ இது மை எக்ஸ்பீரிமெண்ட்ஸ் வித் ட்ரூத் இன் இங்கிலீஷ் தமிழில் சத்யசோதனை இருக்கு, அது வந்து என்னை டிவாஸ்டேட் பண்ணிச்சு. அதுக்கப்புறம் ரமண மகரிஷி, நடுவில் பகவத்கீதை ஒன்று படிச்சு சின்ன புஸ்தகம், அப்படியே ஃபுல்லாக படித்து முடித்தா எல்லாத்த பற்றியும் சயின்ஸ் பேசுகிறாரு, செடி கொடி தாவரம் பிரபஞ்சம் க்ஷேத்திரம் அது இதுன்னு என்னென்னமோ யோகம் யோகம் எல்லாத்த பற்றியும் பேசுகிறாரு. என்னடா எப்படி இருந்திருக்காங்க அப்படின்னு என்னமோ புதுசு மாதிரி வந்து அது எல்லாம் புலப்படுதே தவிர, ஆல்ரெடி நடந்ததுக்கு உரம் கூட்டுறதுக்கு ரெடி பண்ணுறதுக்கு போல் இருக்கு, ஆல்ரெடி நடந்த ஒரு ஒரு ஆட்கொள்ளல், இட் இஸ் ஹோல்டிங் இன் இட்ஸ் ஆர்ம்ஸ் கம்ப்ளீட்டாக செக்கில் வச்சுருக்கு. அண்ணன் என்ன போக முடியாது, காத்தால 6-7 மணிக்கு ஆரம்பிச்சதுன்னா நைட்டு 11 வரைக்கும் இதே காலேஜ் போயிட்டு வர வரைக்கும் இதே மாதிரியே போகும், வெளியில எல்லாம் போவேன். பட் அப்போவே வந்து தெரியாமல் இந்த சாதகங்கள்லாம் பண்ண வச்சுது, அதுவே ஒரு எல்லையை வைக்குது. இங்கேருந்து இப்போ எதிர் பில்டிங் போகிறோம்னா, அப்போ அந்த வயசில் வந்து காத்தெல்லாம் கடகடன் குளிக்கிறது சாப்பிட்றது அம்மா என்ன பண்ணி கொடுக்கணுன்னு சாப்பிட்றது வேலைக்கு வர்றது. ஸோ வேலைக்கு வரும்பொழுதுலேருந்து ஆரம்பிச்சிடும் இன்டென்ஸாக, அந்த டைம் பூரா வந்து உள்ளே இருக்க வைக்கும், ஒன்றுமே இல்லாமல் உள்ளே இருப்பேன், நத்திங் டு அப்சர்வ். I'll be physically traveling in train or even by walk or by bus or somewhere and reach Paris corner. அங்கெல்லாம் போனால் கூட இது வந்து அந்த டைம் பூரா வந்து விதிக்கப்பட்ட ட்ரைனிங் கொடுக்குற மாதிரி, மிலிட்ரி பரேட் மாதிரி. அதில் வந்து பார்த்தீங்கன்னா 1 மணி நேரம் பண்ணுறோம், 1/2 மணி நேரம் வெறுமை உள்ளே இருந்தாலும் வந்து ஹோல்சமாக இருக்கும், எனர்ஜி ட்ரெயினே இருக்காது. 24 மணி நேரம்லாம் நம்மளுக்கு போகாது வாழறதுக்கு, ஒரு 96 மணி நேரம் இருந்தால் ஏதோ கொஞ்சம் டயர்ட் ஆகலாம் போல்றோம், அந்த மாதிரி இருக்கும் அது அது எனர்ஜி. ஸோ அந்த மாதிரிலாம் எக்ஸ்பீரியன்ஸஸ் டே இன் டே அவுட்டு
இதுக்கு நடுவில் எல்லாம் உறவுகள் குடும்பம் அது இது எல்லாம் போயிட்டு இருக்கும். ஒரு பேங்க்குக்கு போனா கூட வந்து கண் பார்வை அனாவசியமாக எதையாவது போய் இப்படி பார்த்துட்டு அதை வச்சுக்கிட்டு தாட் ப்ரொடக்ஷன்ஸ் எல்லாம் வந்ததுன்னா அந்த தாட்ஸோடைய கூட இருந்து ஏன் இப்படி டிஸ்ட்ராக்டட் ஆயிடுச்சு உள்ள, வை திஸ் டிஸ்டார்ஷன் உள்ள வந்து ஆக்சுவலாக என்ன நடக்குது, திருப்பி திருப்பி உள்ளதான் கை கால் நடந்துக்கிட்டு இருக்கு நேரம் போயிட்டு இருக்கும். But still, I am carrying something which I saw a moment ago. அப்படின்றது வந்து எனக்கு உள்ள அது தட் ஐ கேன் நாட் அலோவ் ஒன்று செகண்ட் ரூல் பண்ணுறதோ அப்புறம் பிளான் பண்ணுறதோ அஹேடா இதெல்லாம் வந்து நுணுக்கமாக பார்க்க 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 வைக்க தெரியாமலேயே வந்து ஹியர் அண்ட் நவ் டாமினேட் பண்ணு அதுலேயும் ஒன்றும் உங்களுக்கு ஒன்றும் பர்பஸ் கிடையாது. எம்டினஸ் மாதிரி இருக்குது பட் இட் இஸ் நாட் எம்டின்றதும் தெரியுது. தாட் இல்லாமல் இருக்கேன், ஃபீலிங் இல்லாமல் இருக்கேன், பட் சம்திங் ஃபுல், சம்திங் ஃபுல் ஆல்வேஸ். அந்த த வெரி ஃபீல் ஆஃப் எக்ஸிஸ்டன்ஸ், நாட் ஈவன் இன் த பாடி ஆர் விதின்னு கூட சொல்லக்கூடாது, உள்ளே உள்ளே இருக்கேன் உள்ளே இருக்கேன்னு சொல்லக்கூடாது. உள்ளே வெளியும் எப்போ பார் வந்து குடம் வந்து குளத்துலையோ கிணத்துலையோ முழுகி ரெண்டும் நிரம்பி வழிகிற மாதிரி அந்த ஃபீல்லே இருக்கும். அப்படியே மெயின்டைன் ஆகும், அப்படியே மெயின்டைன். ஆமாம், ஃபுல்லாக இருக்கும், ஃபுல்லாக வந்து தாட்லெஸ்ஸாக ஃபீலிங் மயமாக இருக்கும், வெற்று உணர்வு, வெற்று உணர்வு. இது சுஷுப்தியில் இருக்க மாதிரி இருக்காது, அது ஆக்டிவாகவே இருக்கும், ஆக்டிவாகவே இருக்கும். நான் வெளியே வந்து என்ன பண்ணோம்னா கொஞ்சம் கொஞ்சம் கோவிலுக்கெல்லாம் போகிறது, எங்கேயாவது தனி இடம் பீச் கூட சொல்கிறேன், எது கிடைச்சாலும் அங்கே போனால் கூட கண்ணை மூட வச்சுதுன்னா கூட கண்ணை மூடினா கூட அலைவா உள்ள என்டியா இருக்கும். தியானம் ஏனோன்னு வந்து நான் ஒண்ணுமே பண்ணிக்க விடாத இருக்கும், பண்ணிக்கவே மாட்டேன். ஆமா ஆமா, எல்லாம் 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 ஃபங்க்ஷன்ஸ் அது இது எல்லாம் நடக்கும், இது நடுவில் ஃப்ரெண்ட்ஸ் அது எல்லாம் எது நடந்தாலும் வந்து அது வந்து செகண்டரியா போயிடும், இட் வில் நாட் ஸ்டே இன் மெமரி. பட் என்னன்னு பார்த்தீங்கன்னா இதை கேட்பார் கிடையாது கிடையா, எப்படி வந்து நம்மளா போய் திணிக்கிற மாதிரி இருக்கும். அதாவது அப்பாலாம் பிஸியா இருக்காரு ஃபீல்டு வித் ஹிஸ் ஓன் ப்ரெடிக்கமெண்ட்ஸ், எப்படி கேட்பாங்க சொல்லுங்க. சி கன்சிடரேட்டா உட்காரணுங்க. இப்பவே குடும்பங்கள்ல இருக்காங்களா? ஸோ லாஸ்ட் மொமெண்ட் வரைக்கும் ஃபாதர் வாஸ் அதர்வைஸ் பிஸி, ப்ரீ ஆக்குப்பைட், மதர் ஆல்சோ வாஸ் அதர்வைஸ் பிஸி. நான் வந்து ஃபுல்லாக அவங்களுக்கு அவைலபிளாக இருப்பேன். ஒரு கூட என்னுடைய சத்சங்கத்திலாம் கேட்டிருக்காங்க, அம்மா கூப்பிட்டாங்கன்னா போயிட்டு வருவேன், போயிட்டு உட்காந்து எனக்கு வந்து யார் ஏதாவது கூப்பிட்டுட்டாங்கனாலே போய் ஃபுல் டைமு அவங்கள ஃபுல்லாக வந்து படிக்கிறதோ இது அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதோ கிடையாது, நம்ம ஃபுல்லாக அவைலபிளாக இருக்கணும், அவங்களோட இன்அட்டென்டிவாகவே இருக்க மாட்டேன். ஸோ அவங்க வந்து மதர்லி இதில் அவங்க மட்டுக்கு அவங்க அதில் மூழ்கி கிடப்பாங்க. ஸோ ஒரு 3 hours 4 hours அவங்களோட இருக்கிறது சாப்பிட்றது அப்புறம் கூடையே வசிக்கும் போது கூட இதுக்குன்னு வந்து உறவுகளில் உட்கார மாட்டாங்க. ஃப்ரெண்ட்ஸு சமுதாயத்துக்கும் தெரியாது. ஆனால் எப்படி வெளில வரும்னா வந்து நம்ம உள்ள எப்போ பாரு இருக்கிறதுனால உங்களுக்கு ஒரு உரம் ஏறிடும். ஆனால் இது ஒரு ப்ராப்ளமா இந்த எக்ஸிஸ்டன்ஸு அப்படின்னு தூசு மாதிரி ஆகிடும் உங்களுக்கு. ஏன்னா அது பிரம்மாண்டமாக உள்ளே இருந்துக்கிட்டு இருக்கு எப்போ பாரு. ஸோ இது ஒரு ப்ராப்ளமா, ஸோ அது ஒரு ப்ராப்ளமாக வேற வந்து என்ன பண்ணுவாங்க, இப்படி ஆயிடுச்சு அப்படி ஆயிடுச்சுன்னு சொல்லுவது, இப்படி பண்ணேன்னுவேன், இட் வில் பி சால்வ்டு. பெர்ஸ்பெக்டிவ் எப்படி மாத்தேன்னு அந்த சப்ஜெக்டுக்கு தான் சொல்லிக் கொடுப்பேன் எப்பவுமே. ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வேலை பண்ணுற இடத்துல இருக்கிறவங்க அத்தனை பேரும்
கவுன்சிலிங் இல்லாத நாளே கிடையாது. எல்லாம் ஃபேமிலியல், ஃபினான்ஷியல், பிஸ்னஸ்ஸு, பல ஃப்ரண்ட் ஆஃப் தர் டே டு டே லைஃப். ஸோ அதை பற்றி அவங்க என்ன கேட்டாலும் வந்து டான் 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 பதில் வரும், டான் டான் வரும். ஏன்னா உள்ளே இருக்கிற ஒரு உணர்வு தான் அந்த தனியாக. இப்போ இந்த சயின்ஸாலாம் தெரியுது எனக்கு, பகவானை படித்த பிறகு சயின்ஸ் ஆகி போச்சு. பகவான் இன்டர்செப்டட் மீ அண்ட் இட் டுக் ஓவர் மீ கம்ப்ளீட்லி இன் டு ஹிஸ் இது. அந்த சயின்ஸை நேரம் கொண்டு வந்து கொடுத்துட்டாரு. எவ்வளவோ இதெல்லாம் பார்த்தேன். அதுக்கப்புறம் புத்தா இதெல்லாம் சொல்லியிருக்காரா அப்படின்லாம் பார்த்தேன். புத்தா வென்ட் இன் த ஹார்ட் வே, அதாவது வலியை வந்து புலன்களெல்லாம் கட்டுப்படுத்துகிற ப்ராக்டிஸ்லாம் ஏகப்பட்டது அவர் பண்ணியிருக்காரு. தன்னுடைய கவனத்தையே திருப்பி உள்ள கல்ச்சர் பண்ணி நர்ச்சர் பண்ணி ஸ்டெபிலைஸ் பண்ணுறதுக்கெல்லாம் ட்ரை பண்ணியிருக்கார். தியானத்துக்கெல்லாம் ட்ரை பண்ணியிருக்காரு, போராட்டம் பண்ணியிருக்காரு. சூக்கும விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரே ஒரு நானுன்றதுக்கு அருகதையான ஒரு ஃபீலிங் கூட உடம்புக்குள்ளேயோ மனசுக்குள்ளேயோ புத்திக்குள்ளேயோ எங்கேயுமே இல்லை. பிரபஞ்சத்தில் இல்லவே இல்லை, மனித சமுதாயத்தில் இது வரைக்கும் வாழ்ந்தவர்கள்கிட்டையும் இல்லை, இப்போ இருந்துட்டு இருக்கிறவங்ககிட்டையும் இல்லை. தூக்கத்துக்கு போகிறது வேற, இப்போ நினச்சிட்டு இருக்கிறது வேற. இப்போ நினச்சிட்டு இருக்கிறதுலையே கதாபாத்திரங்கள் இன்ஃப்ளூயன்ஸில் நிறைய விதவிதமாக மாறி மாறி வந்துக்கிட்டு இருக்கு. பட்டு அது எல்லாத்துக்குள்ளேயும் சப்ஸ்ட்ரேட்டமாக ஒரு நான் கூட தாட் ப்ராசஸ் பின்னாடியும் இல்லை. இந்த உடம்பை நீங்கள் உயிராக நினச்சி ஃபீலாக நினச்சி ஐ ஆம் ஸோ அண்ட் ஸோ, ஐ வாண்ட் திஸ் ஐ டோன்ட் வாண்ட் திஸ் அப்படி இப்படி நீங்கள் என்ன கான்ஃபிகரேஷன் பண்ணாலும் அங்கேயும் அடியோட ஒன்றும் இல்லை. கனவை பற்றி நம்ம பேச வேண்டிய அவசியமே இல்லை, இட் இஸ் அவுட் ஆஃப் கான்டெக்ஸ்டாக இருக்கு. ஸோ இருக்கிற இந்த ரெண்டு நிலையில் நம்ம இருக்கிற இடம் வந்து இந்த பிரபஞ்சம், இது எல்லாம் நம்மளுக்குள்ளே தான் நடக்கிறது. அதே மாதிரி ஒரு பசுவுக்குள்ளே அதனுடைய உணர்ச்சி மயமாக அது இருக்குது. ஒரு தென்னை மரம் அந்த உணர்ச்சியோடு இருக்குது, ஒரு ஆட்டம் அதோட உணர்ச்சியோடு இருக்குது. பட் தெர் இஸ் நோ செல்ஃப் இன் தெம் டு ஃபைண்ட் அவுட் தட் தெர் இஸ் நோ செல்ஃப். பொறுமா, அதுதான் நம்மக்கிட்ட இருக்குது. இப்போ எனக்கு தெரிய வருது இல்லை, பயான தெரிய வருதே என்ன, சிறு வயசுலேருந்து தெரிய வருது. இது இது ஏதோ விழுந்தது, நான் பண்ணதில்லை, ஃபுல்லாக விழுந்தது. ஆனால் விழுந்தது உண்மையாகவே இருக்கு இல்லையப்பா. சி ஐ ஆம் ட்ரைங் டு ஃபிகர் அவுட் சம் ஒன் விதின் மீ அண்ட் மேக் இம் ஆஸ் அ பர்சன் ஹூ லிவ் த்ரூ மீ. அவனை கொண்டு வந்தால் அவன் கொண்டு வரத்துக்கு காண பிடிக்கிறதுக்கு வரமாட்டேன்றான். புரியுதுங்களா? ஜஸ்ட் எ மியர் ஆப்சர்வேஷன் துவாட்ஸ் தட் என்டிட்டி. அந்த மாதிரி ஒருத்தன் கிருப்பா பிடிக்கிறதுக்கு ஒத்தனும் இல்லை, போன தாட்டிலையும் இல்லை. அது இப்போ ட்ரூ செல்ஃப், அது டீப் ஸ்லீப்பே. அந்த ஒரு நுணுக்கத்தை வந்து இங்கே எல்லாரும் விட்டுட்டாங்க. எல்லாருமே தே ஹவ் மிஸ்ட். தன்னை விட்ட, தன்னை பார்க்கறதுக்கு விட்டப்போ எல்லாமே வெளியில் வந்துட்டாங்க. வெளில வந்து ஆளாக இருக்காங்க, ஆளை வச்சுக்கிட்டு அப்புறம் வந்து அந்த அப்சர்வர் ஆர் அந்த பர்சன் ஹூ டஸ் ரிசர்ச் அவர் என்ன பண்ணுறாரு, ஒரு சப்ஜெக்டாக மாற்றிக்கிறார், ப்ராஜெக்டாக ஆக்கிக்கிறார். நானுடைய ஒரு ப்ராஜெக்ட் ஆன்மீகம், புரியுதுங்களா? ஒரு கோயிலை பிடிச்சிக்கிறது, ஒரு மாஸ்கை பிடிச்சிக்கிறது, ஒரு சர்ச்சை பிடிச்சிக்கிறது, ஒரு கான்செப்டை பிடிச்சிக்கிறது, அந்த ஐடியாவை உள்ளே வளர்த்துக்கிட்டே இருக்கிறது, அது மேலே பற்று வைக்கிறது, அதையே தன்னுடைய ஐடென்டிட்டியாக மாற்றிக்கிறது, அதுவே ஆன்மீகம் சொல்லிக்கிறது. கம்ப்ளீட்டாக போலியாக தானே போகும், கம்ப்ளீட்டாக போலியாக தானே போகும். உங்ககிட்ட இந்த தாட் நழுவுறதுக்கு ரெடியாக இருக்கு, அது உண்மை இல்லாமல் இருக்கிறதுனால தான் நழுவிக்கிட்டே இருக்கு. நீங்கள் எதையுமே உள்ளேயும் பிடிக்க முடியாது, வெளியிலையும் வெளியில் இல்லை, உள்ளே இருக்கிறது தான் நீங்கள் வந்து வெளியில் வந்து அது இருக்கோ இது இருக்கோன்னு வெளில போகிறோம். ஸோ உள்ளே இருக்கிறத நீங்கள் வந்து ஊன்றுகோலா, ஒரு பற்றுக்கோலா பிடிச்சிக்கிட்டு ஏதாவது இயங்கலான்னு பார்த்தீங்கன்னா, இட் டசன்ட் சஸ்டெயின் ஈவன் ஃபார் எ செகண்ட் அப்பான் அப்சர்வேஷன். அதான் விசாரம்னு இவர் சொல்கிறார்,
விசாரம் இல்லாமல் ஒரு க்ஷணம் வாழ முடியாதுன்னு சொல்றார் பகவான். அப்படின்றது நல்லா உரமா அது ஃபவுண்டேஷன் நல்லா செட் பண்ணிச்சு. அப்புறம் எல்லாம் ஐ வென்ட் த்ரூ ஆல் த ஆல்மோஸ்ட் ஆல் த இது ரிலிஜியன்ஸ் தாவோயிசம் ஜென் எல்லாமே போனேன். எல்லாம் போகிறது போகிறதுன்னு என்ன, ஐ காட் ஆல் தி லேட்டஸ்ட் மெட்டீரியல்ஸ். அண்டு எனக்கு கூடவே இந்த கம்ப்யூட்டர்லேயும் ரொம்ப இன்ட்ரெஸ்ட். ஸோ பேங்க்கில் த மூமெண்ட் ஐ ஜாயின் பேங்க் ஃப்ரம் தென் ஆன் ஐ வென்ட் இன் டூ இன்ஃபேக்ட் அந்த முதல்ல 2 லட்சம் 3 லட்சம் ரூபாய் கம்ப்யூட்டர்லாம் வாங்கினேன் பேங்க்குக்கே போய். 10 கம்ப்யூட்டர் 30 லட்சம் ரூபாய்க்கு அந்த காலத்தில் பெருசு பெருசாக இருக்கும் தெரியுங்களா, மதர் போர்டோட டாஸ் ஆப்ரேஷன் ஃபுல்லாக டாஸ் ஆப்ரேஷன் ஃபுல்லாக டாஸ் ப்ரோக்ராமில் டெல் ஸ்டார் டாட் ஸ்டார் போடுவோம். ஆமாம், அப்போவே அதெல்லாம் தெரியும் எனக்கு. இங்கே பண்ண முடியுது, இங்கேயும் பண்ண முடியல. இங்கே எப்படி வந்து எல்லாத்தையும் அழிக்க முடியல, இங்கே ஃபார்மேட்டே பண்ண முடியலைங்க. சம் இன்ஃப்ளூயன்ஸ் இஸ் ஆல்வேஸ் பிஹைண்ட் மீ, பிஹைண்ட் எவ்ரி ஒன், எஸ்பெஷலி ஹியூமன் பீயிங்ஸ். அண்ட் தே டோன்ட் கன்சிடர் திஸ் தாட்ஸ் ஆர் இன்டலெக்சுவல் ஃபீலிங்ஸ் ஆஸ் சம்திங் இன்ஃப்ளூயன்ஸ் தான் அப்படின்றத அவங்க ஃபீல் பண்ணலையே. ஃபஸ்ட்டு இன்பமோ துன்பமோ அதில் அது இருக்கா, பசிக்கிறது சாப்பிட போகிறோங்க, சாப்பிட முடிச்ச பிறகு அது நெக்ஸ்ட் இஷ்யூ. நெக்ஸ்ட் யார் இதை பாஸ் ஆன் பண்ணுறான் அவள, அடுத்த இமோஷன், அடுத்த சாட்டிஸ்ஃபேக்ஷன், சாட்டிஸ்ஃபேக்ஷன், ஹூ டஸ் ஆல் தீஸ் திங்ஸ். ஸோ இது எல்லாமே ஒன்று கொண்டு பண்ணுற வேலைகள் எல்லாம் கூட வந்து ஐயோ இவ்வளோ எளிஜாக இருக்கேன், இது வந்து ஞானம்னு நான் பார்க்கவே இல்லை, இது வந்து இங்கே ஒத்தனும் இல்லை. தென் ஹவு த ஃபார் ஹூம் த டெத் ஹேப்பன்ஸ், திஸ் இஸ் ஒன்லி அ ஷெல். த திங்கர் அண்ட் த ஃபீலர் அண்ட் த ஐ ஆம் த ஈகோ ஆர் த மெயின் திங்ஸ். அண்ட் எஸ்பெஷலி இவங்க சுற்றி இவங்கள்லாம் வந்து எல்லா மதமும் நீங்கள் உலகத்தில் அத்தனை மதம் எடுத்துங்க, புத்தர்லேயும் புத்தர் மதமும் இல்லை, இவருடைய பகவத்கீதையிலேருந்து எல்லாத்தையுமே எடுத்துங்க, எல்லாம் நிறைய சர்க்குஷியஸ் இருக்கு. இவர் வந்தாருங்க நேர கழுத்தை பிடிக்கிற மாதிரி, ஹூ இஸ் வேக்கிங் அப் ஆஸ் யூ இன் யூ, அதை பார்த்தா எல்லாமே வந்துடும். தனியாக போய் நீ வந்து காசு மாசு என்னன்னு விசாரிக்க வேண்டாம், இந்த மத சித்தாந்தம் என்னன்னு விசாரிக்க வேண்டாம், இவ் கிருஷ்ணர் இப்படி சொல்கிறாரு, புத்தர் இப்படி சொல்கிறாரு, பட்டினத்தார் இப்படி சொல்கிறாரு, தாய்மானவர் இப்படி சொல்கிறாரு, எப்படி சொல்கிறவங்களையும் விசாரிக்கிறதுக்கு முன்னாடி நீ இருக்கணும் இல்லை, அந்த ஆள் பின்னாடி நில்லு. நம்பவே முடியாத ஒரு, நம்பவே முடியாது இதை. ஆணோ பெண்ணோங்க, இப்போ நீங்கள் வந்து சகஜமாக சதீஷன்ற உடம்பை வந்து சகஜமாக அந்த உணர்ச்சி கொண்ட உயிரோட்டத்தை சகஜமாக இருக்கீங்க. யூ டோன்ட் டவுட் இட். இதை விட சகஜமாக ஆழ்ந்த வர்க்கத்தில் அதுவாக இருக்கும் நம்ம. சதீஷு அவருடைய உயிர், அவருடைய உணர்ச்சி, அவருடைய தாட் பேட்டர்ன்ஸு, அவருடைய ஸோ கால்டு சோஷியல் ஸ்டேட்டஸ் அண்ட் பவர்ஸ் அதிகாரம் எல்லாமே சூப்பர் இம்போஸ்ட். ஏன்னா அதை விசாரிக்காதனால தீஸ் ஆர் ஆல் கெட்டிங் சூப்பர் இம்போஸ்ட் அண்ட் தீஸ் திங்ஸ் பிகம் ரியல் கான்ஸ்டன்ட்லி. இஃப் யூ டோன்ட் ஸ்டே புட் வித்இன், கெட் ஆங்கர்டு வித்இன் அட் த மூமெண்ட் வேர் யூ ஆரிஜினேட், உங்கள் சென்டர் அது வந்து அந்த தூக்கத்தில் இருக்க மாதிரி தான் இருக்கு. அந்த இடத்துல நீங்கள் வந்து ஒன்றும் கண்டுபிடிக்க மாட்டீங்க. ஆனால் இந்த எக்ஸிஸ்டன்ஸே விழுது, இது சாய்க்குது அந்த பார்வை. அது வந்து விட்ட குறை தோட்ட குறை ஏற்கனவே இருந்திருந்தால் தான் அந்த ஏஜில் அப்படி வந்து அகெயின் இட் ரீ என்டர்ஸ். உங்களுக்கும் நனவு இதெல்லாம் ஃபுல்லாகவுமே கனவு மாதிரி ஓடிண்டே இருக்கும் பார்க்குறவனோட சேர்த்து. ஏன்னா பார்க்குறவனால தான் அந்த கனவு, அந்த பார்க்குறவனுடைய அடிப்படை அதிஷ்டான உண்மையை நீங்கள் வந்து செட்டில் ஆகிடுவீங்க.
என்ன உண்மை, அவனுக்குன்னு ஒரு இருப்பு கிடையாது, அவனுக்கு ஃபார்ம் கிடையாது, நேம் கிடையாது, எதுவுமே அவனுக்குன்னு அவனே கிடையாது, அடிப்படையில் அவன் கிடையாது. இது இதெல்லாம் இல்லை, ஆனா இதெல்லாமாக நம்மை மாற்றும் அந்த பொருள் உற்பத்தி ஆறிடம் நான் சி நான் நான் தான் இப்ப வந்து உங்களுடைய அவுட்டர் மோஸ்ட் உடம்பு அந்த ஃப்ரேமை வச்சுக்கிறது. அந்த ஃப்ரேமை வச்சுக்கும் போது நீங்க அந்த இடத்துல லொகேஷன் ஆன உடனே ஜிபிஆர்எஸ்ல உங்களோட ஸ்டார்டிங் பாயிண்ட் லொகேஷன் ஆன உடனே வேற யாரையும்னு கேக்குது, வாட்ஸ் யுவர் கரண்ட் லொகேஷன் கேக்குது. அதை நீங்க செட் பண்ணிட்டீங்கன்னா இல்லையா, அதை சுத்தி அத்தனையும் மேப்பர் டவுன்லோட் பண்ணிடுது, கரெக்டா? அத போல இங்க வந்து பயாலஜிக்கலா வாசனைகள் எல்லாம் ரெடியா இருக்கு, வாசனைகள் அத்தனையும். வாசனைகள்லாம் என்ன, உங்க ஃபீல், அந்த ஃபீலுக்கு உண்டான தாட் பேட்டர்ன்ஸ், டைம், எல்லாத்த பத்தியும் உங்களுடைய வாட் எவர் யூ அண்டர்ஸ்டுட், யூ யூன்ற அந்த யூ வந்து அண்டர்ஸ்டாண்டிங் எல்லாம் வச்சுக்கிட்டு இருக்கு, கன்வெர்ட் பண்ணி வாட் எவர் நாலேஜ் இட் ஹஸ் அக்வயர்ட். ஒவ்வொரு நிமிஷமும் டேட்டு டைமோட நம்ம டேக் போடுறோம்ல, நேத்துக்கு அங்கே போனேனா இங்கே போனேன் அப்படின்ற மாதிரி எல்லாமே வந்து அன்வான்ட். ஸோ அந்த நான் வந்து தூக்கத்தில் இல்லைங்க, அதுதான் முழுமையான சுரூபமாக இருக்கும், முழுமையாக இருக்கும், சகஜமாக இருக்கும். மனித உயிராக கூட ஃபீல் பண்ணாத அளவுக்கு வந்து பர்த்து கிடையாது. மனித உயிர்னா பர்த், பான், ஒன் ஹூ இஸ் பான், தெர் இஸ் நோ பர்த் ஆர் எனி ஒன் இஸ் பான் இன் டீப் ஸ்லீப். ஸோ தெர் இஸ் நோ க்வெஸ்சன் ஆஃப் டெத், டெத் இஸ் ஆல்வேஸ் த ரிலேட்டிவ் வேர்ட் ஆஃப் பர்த், அண்ட் பர்த் இஸ் ஆல்வேஸ் ரிலேட்டட் டு த ஃபிசிக்கல் ஆர்கானிசம். With the physical organism, with the identification of the physical organism as I and me, automatically the machinery of feelings, all past, all waste movement. Surya is waste movement. Surya, Chandra, Kaatu, Paru, Mandala, all sagala prabhanjam waste sodachi. Onnu illa. Vishayathula vishayame illa. Searching of origin, right? Searching of origin. Searching our origin. Where can you search? You have to search within. And you already taken, you are the seeker, you are the researcher. இல்லையா? ஆமா, நீங்க உள்ளக்குள்ள என்ன பண்றது, இது தாட்ஸை படித்ததெல்லாம் கொண்டு வந்து வச்சுக்கோம், படித்ததை கொண்டு வந்து வச்சுக்கோம், கேட்டதை கொண்டு வந்து வச்சுக்கோம், எல்லாமே டைம் ரெஃபரன்ஸோட, இந்த ஜென்மத்து டைம் ரெஃபரன்ஸோட. எப்போ நீங்கள் கான்சியஸாக பிஹேவ் பண்ண ஆரம்பிச்சிங்களோ, சே 5 இயர்ஸ் 6 இயர்ஸ் 7 இயர்ஸ்லேருந்து, அந்த குடும்ப வேல்யூஸ் எல்லாமே மெமரி, எல்லாம் ரேஷியல் மெமரி, குடும்ப மெமரி, ஃபேமிலியல் மெமரி, ஃபைனான்ஸை பற்றி, இந்த மாதிரி ஞானத்தை பற்றி, ஆன்மீகத்தை பற்றி, உலகத்தை பற்றி, எல்லாத்த பற்றியும், கேரக்டர், குட் பேட், எல்லாம் எல்லா ஆஸ்பெக்ட்ஸ் ஆஃப் கம்ப்ளீட் வேக்கிங் ஸ்டேட் பூரா ஆல்ரெடி ஸ்டோர்டு லைக் இன் ஏ பயோ டிஸ்க் அண்ட் விச் இஸ் ஏ சிம்பிள் மெக்கானிக்கல் ரெப்படிஷன். இதுக்கும் ஆன்மீகத்துக்கும் கொஞ்சம் கூட சம்பந்தம் இல்லை. ஆனால் இது எல்லாத்தையும் உங்ககிட்ட எது வந்து ஸ்ப்ரெட் பண்ண போறதுன்னு பார்த்தீங்கன்னா, தட் ஈகோ, தட் நான் தூக்கத்தில் இல்லாதது எழுந்துக்கும் போதே வந்து சுவிச் ஆன் பண்ணிக்குது, கம்ப்ளீட்டாக ஒரு ஸ்ட்ரிங்கை வச்சுட்டு இருக்க மாதிரி தன் கீழே வந்து பேர்ஸ் ஆஃப் ஆப்போசிட்ஸில் கம்ப்ளீட் பாஸ்டை வச்சுட்ருக்கு. அதான் உங்களுடைய பாஸ்ட் எக்ஸ்பீரியன்சஸ் இந்த ஜென்மம் மாத்திரம் இல்லை, எல்லாத்தையும் வச்சுட்டு இருக்கு. டைம் ஸ்பேஸ்லேருந்து என்னைக்கு வந்து அது வந்து இட் ஸ்டார்டட் அட்டாச்சிங் இட் செல்ஃப் டு ஏ சம் செல் ஃபார்ம், என் நான் ஒருத்தன் இருக்கேன் அப்படின்னு அது இது பண்ணும் பொழுது, அதை தான் இவர் என்ன பண்ணுறாரு, நம்ம மாணிக்க வாசக பெருமான் வந்து புல்லுலேந்து இந்த ஐடென்டிஃபிகேஷன் நடந்திருக்குன்னு சொல்கிறார். நான் புல்லாகவும் இருந்திருக்கேன், புல்லாகி பூண்டாகி புழுவாகி மரமாகி பல் விருட்சமாகி பறவையாய் பாம்பாய் கல்லாய் பேயாய் மனிதராய்
அசுரராய் தேவராய் முனிவராய் கணங்களாய் அப்படின்னு சொல்றாரு. நம்ம இதெல்லாம் கூட சேர்த்துக்கலாம், பணக்காரனாய் ஏழையாய் புரியுது, ஆணாய் பெண்ணாய் அப்பாவாய் பிள்ளையாய், நீங்க எல்லாம் போட்டுக்கலாமே. எல்லாமே உணர்ச்சியும் எண்ணம் தானே, உணர்ச்சி எண்ணம் உணர்ச்சி எண்ணம் உணர்ச்சி எண்ணம் வித்தவுட் அன் ஐ. அதை கண்டுபிடிச்சேன்னு கடைசியா சொல்றாரு, தேவராய் அசுரராய் முனிவராய் கணங்களாய் செல்லா நின்ற இத்தாவர ஜங்கமத்துள். ஜங்கமம்னா அசைப வகைகள், ஜங்கம சொத்துக்கள், தாவர சொத்துக்கள்னா நிற்பவைகள், அப்படியே எஸ்டேட்ஸ் புரியுதுங்களா. ஸ்தாவரம் மேலே டு ரூட் ஆங்கர், அசையா சொத்து அசையும் சொத்து. ஸோ தாவர ஜங்கமத்துள் என்னுடைய இந்த உணர்வு எல்லா பிறப்பும் பிறந்து இழைத்தது. இழைத்ததுன்னா என்ன? இட் வென்ட் டு த பாயிண்ட் ஆஃப் கெட்டிங் ஃபுல் ஃப்ரஸ்ட்ரேஷன். ஆனால் போயா ஒன்றுத்துலேயே ஒன்றும் இல்லையா, எதுலேயும் எதுவும் இல்லையா, அப்படின்னா இதெல்லாம் இருக்கிற மாதிரி வச்சுருந்ததுனால தான் அவைகள்லாம் இருந்தது. கரெக்டா? ஆ, நீங்கள் நினைக்கிறதுனால தானே அங்கே ருசி இருக்கு. கரெக்டா? குலாப் ஜாமுன் ருசி வந்து ஒரு குழந்தைக்கு அதை பற்றி நாலேஜ் கூட கிடையாது. குலாப் ஜாமுன்றது இப்படி இருக்கும் அப்படி இருக்கும்னு ஒன்றும் கிடையாது. ஆனால் வளர்ந்தவங்களுக்கு கிளியராக குலாப் ஜாமுன் போட்டுக்கலங்க, ஸ்வீட் ஆர்டர் பண்ணுன்னா குலாப் ஜாமுன் ஆர்டர் பண்ணு நீங்கள் சொன்னீங்கன்னா யூ ஹாவ் எ பர்ஸ்பெக்டிவ் அபவுட் இட். இத்தாவர ஜங்கமத்துள் எல்லா பிறப்பும் பிறந்து இழைத்தேன் அப்படின்னு நான் சொல்லுவேன். அங்கெல்லாம் தேடிட்டேன், புல்லா போய் நின்று பார்த்துருக்கேன், விருட்சமாக இருந்து பார்த்துருக்கேன், பறவையாக இருந்து பார்த்துருக்கேன், பாம்பா எல்லாம் இது பண்ண முடியும். சம்திங் ஆப்ஜெக்டிவாக எழுந்த ஒரு அவேர்னஸ் தானே, டோட்டாலிட்டியை நம்பாதது அதுதானே. அதை பார்த்துட்டு அந்த கம்ப்ளீட் ரவுண்டு வந்துட்டு சொல்றாரு, யாவர தங்கமத்துள் எல்லா பிறப்பும் பிறந்து இழைத்தேன் எம்பெருமான் மெய்யே. ஐயோ அப்படின்னு அதை கண்டுபிடிச்சிடுறாரு. என்ன கண்டுபிடிச்சிட்டு? மெய்யே உன் பொன்னடிகள் கண்டு இன்று வீடுற்றேன். எக்ஸாக்ட், ஐ காட் ரிலீஸ்ட். இதுதான் நம்மளுக்கு தெரியும். புரியுதுங்களா? ஞானம் அடைதல்னு ஒன்றும் தெரியாது. நேற்றுக்கு ஒரு கேள்வி கேட்டு அதுக்கு பதில் சொல்லிட்டு இருந்தேன். அப்போ சொன்னேன் நான், ஞானம்னு ஒன்றும் அடைய முடியாது, ஆனால் இது பொய்ன்னு தெரியும். நீ நம்ம என்னெல்லாம் பண்ணிட்டு இருக்கோமோ, என்னெல்லாம் நினைக்கிறோமோ, உணர்ச்சியாக இருக்கோமோ, அதெல்லாம் பொய்ன்னு தெரியும் சொன்னான். அதையே சொல்றாரு அவர், நீயே உன் பொன்னடிகள். பொன்னடிகள்னா என்ன சொல்றாரு? நீ வந்து அன்வேவரிங்காக இருக்க, என்னுடைய தாட்டுக்கு முன்னாடி அங்கே இருக்க, நான் தாட்டாக மாறுறேன், நீ அங்கே இருக்க. என்னுடைய உணர்ச்சிக்கு முன்னாடி நான் எனக்கு இது வேணும், எனக்கு ரொம்ப பிரச்சனையாக இருக்குது அப்படி இப்படின்னு உயிராக பிரிஞ்சு புல்லாக இருந்தாலும் சரி மனுஷனாக இருந்தாலும் நான் இதை சொல்கிறதுக்கு முன்னாடி அங்கே இருக்கேன், நீ இல்லாமல் நான் இல்லை. ஆனால் நான் தனியாக இருக்கிற அளவுக்கு நான் இங்கே வந்துட்டேன், பிரிஞ்சு வந்துட்டேன். ஆனால் இன்னைக்கு கண்டுபிடிச்சிட்டேன், மெய்யே உன்னுடைய பொன்னடிகள் கண்டு இன்று வீடுற்றேன். பொன்னடிகள்னா என்ன? பாதங்கள். பாதங்கள்னா என்ன? எங்கே எல்லாம் எழுந்துக்கிறதோ அதுதானே பாதமாக இருக்கும். கரெக்டா? ஸோ அந்த திருவடிகளை கண்டுபிடிச்சிட்டேன், எனக்கு உன் திருவடி கீழே கிடக்கணும் அப்படின்ற மாதிரி அந்த கம்ப்ளீட் சரண்டர் அந்த வார்த்தையோட முடிக்கிறார். மெய்யே உன் பொன்னடிகள் கண்டின்று வீடுற்றேன். ஏன் பொன்னடிகள் பார்த்தீங்கன்னா தான் நீங்கள் உங்கள் யூ கெட் லிபரேட்டட். தெர் இஸ் நோ டைம் கேப் இன் தட். இன்ஸ்டன்ட்லி வென் யூ சீ தட் யூஆர் ஃபீலிங் டசன்ட் ஹாவ் எ லோக்கஸ்ட் ஆண்டி, மனுஷனாக ஃபீல் பண்ணுறது கூட அங்கே இல்லை. ஏன்னா ஆண்டவர்கள் நம்ம மனுஷனாக ஃபீல் பண்ணலை, ஆன்ம சுரூபமாகவே இருக்கும், அதை மறக்கிறோம். இதுவும் மறைக்கிறது எது? எழுந்த நான். எழுந்த நான் விவகாரமாக இருக்குங்க. இட்ஸ் ஆல்வேஸ் என்மெஸ்ட் இன் ஃபீலிங்ஸ் அண்ட் தாட் பேட்டர்ன்ஸ் திங்கர்ஸ் அண்ட் தெர் இஸ் அ வேர்ல்ட் ஃபார் திஸ் டு டிரான்சாக்ட் attain, get something in the, from the world. But there are no such things. These are the basic things. இது வந்து சகஜமா ஆயிடும் உங்களுக்கு. அவ்வளோ ஆமா, எந்த ஆணியும் முடுங்க வேண்டாம். ஆமா.
ஆமா சும்மா தான் இருந்து பாத்தீங்க ஒரு ஸ்பீச் ஆமா ஆமா சும்மா இருக்க விடாத அளவுக்கு வந்து யாரோவோ இருக்க வைக்கும் உள்ளுக்குள்ள. அதனாலதான் உள்ளதான் நம்மளுக்கு மொத்த வேலையும் இருக்கு. லைஃபையே வந்து அதுக்கு வந்து கரைப்பாங்க. இருந்துக்கோ இங்க என்னவோ பண்ணு, அது வந்து மிஸ் ஆக போறது இல்ல. சி ஐயோ தி கேரக்டர் ரோல் இஸ் நாட் கோயிங் டு லூஸ் சம்திங் ஆர் miss something, and but the priority is who is that. So adu theriyanumna ulle summa irundukitte adu ondu special practice illa, special practice illa, onnume illinga. Or kuzhandhaiga vandu pudusa oru idha solli appa vandu andha room la oru parcel vechiruken poi paaru எடுத்துட்டு வா அப்படின்னா இட்ஸ் எ நியூ திங் டு இட், கரெக்டா, கம்ப்ளீட்லி நியூ திங். அதை போல தான் நம்ம ஒவ்வொரு செகண்டும் சும்மா இருக்கல கூட, நம்மளையே வந்து புதுசாக தான் உள்ளுக்குள்ள வெறுமை பார்க்கணும். என்ன ஷேட்ஸ் வேணால் வரும், அதை பிரமிக்கிறதுலையும் கிடையாது. திருப்பி நீங்கள் பிரமிக்கிறவனா மாறிடக்கூடாது, ஜட்ஜாக மாறிடக்கூடாது. இது இருக்காதோ அது இருக்காதோ இதெல்லாம் படித்த இன்ஃப்ளூயன்சஸ் அப்படியே ராவா இன்னசென்ட்டாக சும்மா இருக்கிறது நான் வந்த வழி அது. அப்சல்யூட்டா இது எனக்கு வந்து அப்பேற்பட்ட ஒரு சகஜமாயிடுது. அப்புறம் இது வந்து லௌகீக வாழ்க்கைக்கும் உடனடியா வந்து என்னன்னு சொல்றதுன்னா வந்து நீங்க வந்து உறவுகள்லயோ உங்களுடைய டிரான்சாக்ஷனல் வேர்ல்ட்லயோ கெடுத்துக்க மாட்டீங்க இது, கரெக்டுங்களா? இமிடியட் ஹால்ட், அதுவும் நீங்க ஹையஸ்ட் பண்றீங்க. அவங்க வழிய வந்து உங்களை வந்து கருத்து எனக்கு இது கருத்து சொல்லி என்னோட சண்டைக்கு வா அப்படின்னு இழுத்தா கூட நீங்க கீழே இறங்கிறதுக்கு சான்ஸ் இல்லை, கரெக்டா? ஆமா, சேட்டலைட் அங்கேயே இருக்கும், கிராவிட்டி கிடையாது ஒன்றும். ஆமா, என்ன ஆர்பிட் செட் பண்ணாங்களோ பூமி தான் சுத்திட்டு வந்துட்டு இருக்குமே தவிர அது ஒண்ணுமே பண்ண போறது இல்ல, அது சுத்த போறது இல்ல, கரெக்டா? ஆமா, அது வந்து ரிலீஸே, அதுதான் லிபரேஷன். பட் நம்ம இந்த பாடியை வந்து பாடியா இருக்கிறவருக்கு பயம் வரும், அந்த பயம் போக்கிக்கிறதுக்கு தான் குரு சந்நிதி. அவரோட இருக்கும்போது தான் நீங்க வந்து யூ கேன் கான்கர் யுவர் ஈகோ. ஏன்னா ஈகோ நேரடியாக உயிரை பிடிச்சின்னு தொங்குது. ஆ, உயிரை பிடிச்சின்னு. அதாவது இந்த மவுஸ் ஒர்க் பண்ணல, இதை தூக்கி போடுங்கன்னு இதை ரிஜெக்ட் பண்ணிடலாம். பட் இந்த நானுடைய ஒரு கேரக்டர் ரோல் சரியா பெர்ஃபார்ம் பண்ணல, இதை நாங்கள் வந்து இக்னோர் பண்ணுறோம்னு குடும்பத்தில் சொன்னாங்கன்னாலே you are devastated, correct? Ah, the waste na, ama avanga waste nu sonnale na eppadi inge udavama poven, ena idu vande nariya value kuduthirukku uyirukku, tha irukkirathu vande edho pradhanama vande ipdi illa upayoga pattukittirukom, ipdi illa image avanga vechikittirukanga appdi solli idu image vechikittirukku. இதனுடைய ஒவ்வொரு இருப்பு, ஒவ்வொரு செகண்ட் இருப்புமே கன்ஸ்ட்ரக்ஷன் ஆஃப் லாட் ஆஃப் மாடிஃபைங், கன்ஸ்ட்ரக்டிங், சேஞ்சிங், டேக்கிங் இட் ஃபார்வர்ட், புரியுதுங்க? ப்ளோட் பண்ணோம், பெருசாக்கிக்கும், புரியுதுங்க? ஆமாம், எல்லாத்துலேயும் பண்ணோம். அதை அழகாக சொல்லியிருக்காரு, உரு பற்றி உண்டாகும், உரு பற்றி நிற்கும், உரு பற்றி உண்டு மிக ஓங்கும், உருவிட்டு உருப்பற்றும் தேடினால் ஓட்டம் பிடிக்கும், ஓட்டம் பிடிக்கும், உருவற்ற பேய் அகந்தை ஓர், ஓர்னா ஆராய்ச்சி பண்ண, அது பின்னாடியே இரு. இதை தவிர வாழ்க்கையில் வேற வாழ்ந்தா கிடையாது. ஆமா ஆமா ஆமா, நீங்க உங்ககிட்ட வந்து உருவே உருவாகாது. சி, அது உருவாக்குற முடிச்சு போட்டது வந்து ஐ வந்து உயிரோட வச்சுருக்கு. இந்த உயிர், இந்த ஆளு, இந்த ஆளை வந்து ஒவ்வொரு செகண்டும் அந்த டேட்டு டைமு முதற்கொண்டு அப்படியே
அசால்ட்டாக வந்து ப்ராஜெக்ட்ஸை உற்பத்தி பண்ணி 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 அதில் ஜட்ஜ்மெண்ட்ஸ் எல்லாம் போட்டு ஃபில்டப்பாக வச்சுட்டே இருக்கு இல்லைங்களா. ஆனால் ஃபில்டப்பாக வைக்கிறதுக்கு முன்னாடியே வந்து இந்த உண்மையை நம்ம வச்சுக்கிறோம் கையில், புரியுதுங்களா. ஆனால் போப்பா அந்த ஒரு இதில் கொத்தனும் கிடையாது, இவன் நம்ம பெருசாக பில்டிங் கட்டோம், புரியுதுங்களா. அப்படின்றத வச்சு 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 இது வரத்துக்கு முன்னாடி அங்கே போய் நின்று 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 இதை ஒன்றுமே இல்லாமல் பண்ணி இதை கனவாகவே ஆக்கி எல்லாமே பண்ணிடணும். தனியாக ஒன்றுமே இல்லைங்க, தனியாக வந்து உடம்பு கொண்ட ஒரு ஆள் புத்தியில் ஆன்மீக பயிற்சியாக பண்ணுறதுக்கு ஆளே இல்லை. அவனை ஒரு கேரக்டரைசேஷனே அவன் பண்ணிக்கவே முடியாத அளவுக்கு சயின்ஸ் இருக்கு ஆன்மீகமாக. ஆன்மா தான் சயின்ஸ். அது என்னது, இது எல்லையற்ற உதிக்காத நீங்காத பேரறிவு, பேரறிவு அவ்வளவே. உங்க ரியலைசேஷன் இஸ் க்ஷணத்துக்கும் குறைவான காலம். நீங்க இந்த உண்மையில அப்படியே தூஞ்சுட்டே இருக்கிறது தான். உங்களுக்கு அது கஸ்டமைஸ் பண்ணிக்க முடியலன்னா இது சசங்கமா, அது அப்படியே கேட்டுட்டே இருக்கிறது, அந்த பலத்திலேயே இருக்கிறது. இங்க என்ன தூஞ்சு போயிடுவோம். ஒரு இஷ்யூ வரும்போது என்னாகும் உங்களுக்கு, என்ன இது கொடுக்க பரியா இல்லையா அப்படின்னா உயிரே பிரிக்கிற மாதிரி இருக்கும், கரெக்டா. அப்போ வந்து ஒரே தாட்ஸ் வந்துடும், அது மேலே வச்ச பற்று தான் தாட்ஸாக வரும். ஸோ ஒரு செட்டு தாட்ஸ் வந்து இன்னொரு செட்டு தாட்ஸை கேள்வி கேட்போம், யார் பேசுகிறாங்கன்னே தெரியாது. ஸோ நம்ம உடஞ்சி போய்டுறதுக்கு எல்லா சான்சஸும் உண்டு. ஆனால் இந்த சத்சங்கம் என்ன பண்ணும், அந்த இன்னர் அட்மாஸ்பியரை தெளிவை நோக்கியே வச்சுக்கும். ஆ இப்படி தான், நான் இதெல்லாம் அனாவசியமாக யோசிக்க மாட்டேன். உங்களுக்கு ஒரு ஒரு இதுக்கு நீங்க ஆட்படுறதுக்கு முன்னாடியே நான் பாவம் ஒண்ணுத்த அப்படி போய் அப்படி உருவை பற்ற போகுது, அப்படியே சாப்பிட போகுது, அதை பெருசாக்க போகுது, புளோட் பண்ண போகுது, அதை பத்தி ஆர்கியூ பண்ண போகுது, இதெல்லாம் பண்றதுக்கு முன்னாடியே சசங்கம் இருக்கணும். டிக்டம் இதுப்பா தூக்கம் ஆழ்ந்த வர்க்கம். அமெரிக்கன் பிரசிடென்ட் கூட ஆழ்ந்த வர்க்கத்துல இல்லை, அமெரிக்காவும் இல்லை, உலகளாவிய பிரச்சனைகளும் இல்லை, காஸ்மாஸே இல்லை. இப்போ காஸ்மாஸில் என்னென்னவோ தொடர்ந்து கண்டுபிடிச்சிட்டு இருக்காங்க. குவாண்டம் ஃபீல்டு என்னென்னவோ ஏகப்பட்டது கண்டுபிடிச்சிட்டு இருக்காங்க. ஃபஸ்ட்டு அவரே இல்லையே, அவரே இப்போவே அவர் கண்டுபிடிச்சிட்டு இருக்கும்போதே அந்த ஒரு தாட்டு இன்னைக்கு என்ன பண்ணிட்டு ரிசர்ச் பண்ணியிருக்காரு அப்படி பண்ணிட்டு இருக்கார், அந்த தாட்டை தவிர அந்த தாட்டே வந்து அவருடைய பாஸ்ட் ரெக்கார்டிங்ஸ் தானே. அது இப்போ அன்ஃபோல்ட் பண்ணிக்குது, அதை உண்மையாக்கிக்கிறார், அதில் கண்டுபிடிக்கிற மாதிரி இருக்க. அங்கே கண்டுபிடிக்கிறதுக்கும் ஆகாசம் இல்லை, உலகம் இல்லை, கண்டுபிடிக்கிற இவருக்குள்ளேயும் நான் இல்லை. எல்லாருமே ஒரு பாயிண்ட்ல வந்து எப்பவுமே இல்லாதவர்களாக இல்லாதது போல் இருந்தாலும் ஒரு உணர்வு வந்து நீங்காம இருக்கு, புரியுதுங்களா. ஒரு உணர்வும் ஒரு அறிவும் ஒரு இருப்பும் என்னங்க, அது நீங்குவதே இல்லை, அது வெளிப்படுவதும் இல்லை, தோன்றுவதும் இல்லை, மறைவதும் இல்லை, தோன்றுவதும் மறைவதும் இல்லை, நீங்குவதும் இல்லை, இல்லாமல் இல்லை, தொடர்ச்சியா இருக்கு. அதனுடைய அப்படியே ஆப்போசிட் லட்சணம் இதுக்கு, தோன்றுகிறது, எல்லைகளுக்கு உட்படுகிறது, பெருக்குகிறது, கூட்டுகிறது, குறைத்து கொள்ளுகிறது, தேய்கிறது, மறைகிறது. இந்துன்ற ஒரு பிரின்சிபலுக்கு, தர்மத்துக்கு சமஸ்கிருத டிக்ஷனரியில் மீனிங் போட்டிருப்பாங்க. டிக்ஷனரி மீனிங் ஹிந்து அப்படின்னா என்ன, நம்பர் ஒன், அப்புறம் கற்பூரம் கேம்ஃபர், அப்புறம் சந்திரன், இது மூணுக்கே போட்டிருப்பாங்க. ஹிந்து இஸ் ஈக்குவல் டு இதெல்லாமே சந்திரன். சந்திரன் வந்து அமாவாசையில் இல்லாத மாதிரி இருக்கு, ஏன்னா சூரியனுடைய வெளிச்சம் அது மேலே இது பண்ணலை, பூமியை மறைக்கிறது. அப்புறம் வந்து தேயறது, கூடுறது, குறையிறது, பௌர்ணமியில் முழு நிலவாருது, பிறையாருது, ஒன்றாம் ஒன்றாம் நாள் பிறை, இரண்டாம் நாள் பிறை, அப்படிலாம். இதே தான் மனத்தினுடைய சுபாவம். மனம் வந்து அந்த வருடத்தில் இல்லாமல் இருக்கு. பார்த்தீங்கன்னா பிரதானமாக பிரச்சனையாக உட்காந்துட்டு இருக்கும்போது எல்லாம் தாட் மயமாக இருக்கும், ஃபீலிங் மயமாக இருக்கும், ஐ அண்டு மைண்ட் வந்து ஆட்டி பிடிக்கிறது, சரிங்களா. இது மூணுடைய குணம். நம்பர் ஒன் வந்து ப்ளஸ் ஆர் மைனஸ், ரிவர்ஸ்லேயும் போகலாம், ஃபார்வர்ட்லேயும் போகலாம், பட் ஒன்று வேணும், கரெக்டா.
ஒன்னோட நீங்க இன்ஃபினிட்டியா ஜீரோவை சேர்த்துக்கலாம், அப்ப மதிப்பு. ஸோ ஒன் ஒன் வந்து ஒன் 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 தான் வந்து ஹண்ட்ரடா இருக்கட்டும், டென்னா இருக்கட்டும், இன்ஃபினிட்டியா இருக்கட்டும். ஸோ ஒன்று இருக்கா மாதிரி இருக்கிறது இது. அப்புறம் வந்து கற்பூரம் பார்க்கறதுக்கு திடமாகவும் அடர்த்தியாகவும் எல்லாமே இருக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா அப்புறம் எல்லாரும் பிஸியாக தாட்ஸில் இருக்காங்க, யாரும் விசாரிக்காமல் இருக்கிறதுனால தாட்ஸ் இருக்கு, அறியாமை காட்பட்டிருக்காங்க. திங்கரே இல்லாத இடத்துல இவங்க தாட்ஸோட போராடிக்கிட்டு இருக்காங்க, அடர்த்தியாக கேம்பர் மாதிரி இருக்கு. பட் பார்வையை போட்டு அதாவது ஸ்பார்க்கை வச்சிங்கன்னா கற்பூர மலையே உருவமத்து இல்லாமல் போடுறது. அதே போல் அந்த பார்வை விசார பார்வையில் விழுந்து போடுது. விசாரம் ஒன்று தான் வழிமுறை, வேற வழியே இல்லை. விசாரம் ஒன்று தான் பார்வை. இப்போ நான் சொல்கிறேன் வெறுமை, சும்மா இரு சுரூபமாயின்ற மாதிரி வரும். பார்த்தீங்கன்னா அந்த உருவாகாது, கற்பூரமாக தெரியாது, மைண்டாக இருக்க மாட்டீங்க, ஆனால் நம்பிக்கை வராது. என்ன இது, நான் இப்போ வந்து இப்போ போகணுமே, நான் இது யோசிக்கணுமே அப்படின்ற பதட்டத்தை உயிரோட சேர்த்து நான் தான் வச்சிருக்கேன். யோசிக்காட்டி நான் எப்படி வந்து இப்போ செயல்படுவேன், எனக்கு இது தேவையாச்சு. இப்போ வந்து இவர் வந்து சும்மா இரு சுரூபமாயின்றாரு அப்படின்னு டிஸ்பியூட்டாக வரும், புரியுதுங்களா, தள்ளி வைப்பாங்க. ஏன்னா இதெல்லாம் முடிச்சுட்டு வரேன்னு வாங்க. ஏற்கனவே இல்லாத ஒருவன் இனிமே இதெல்லாம் முடிக்க போறதாகவும், இதை வந்து தனியாக அவர் வந்து நுழையிறதாகவும், அப்புறம் ஆன்ம ஞானத்தை ப்ராஜெக்டாகவே ஆக்கக்கூடாது. ஒரு குழந்தை சகஜமா இருக்குமா இல்லைங்க இன்ஃபார்மில்? சொல்லுங்க. ஆக்சுவலாக அந்த எக்ஸாம்பிள், அந்த எக்ஸாம்பிள் வேண்டாம். அந்த எக்ஸாம்பிள் வந்து ஸ்டேஜஸில் மாறுறது, அப்புறம் வேற ஊரு வந்த பிறகு அந்த ஊரும் இல்லை. அதாவது பால் நீங்கள் உர ஊற்றின பிறகு வேற கம்ப்ளீட்டாக இட் இஸ் டிரான்ஸ்ஃபார்ம்ட் இன் டு கர்டு. அப்புறம் கர்டை வந்து நல்லா தண்ணி போட்டு டைல்யூட் பண்ணி கடைய ஆரம்பிக்கிறீங்க, மோரிடுறது. அது வேற ஃபார்ம், தயிர் ஃபார்ம் இல்லை, டைல்யூட்டட் ஃபார்ம். அப்புறம் திருப்பி மோரையும் செமித்தியாக கடையிறீங்க, அதுக்குள்ளே இருக்கிற வெண்ணெயெல்லாம் ஒன்றா சேர்றது. ஸோ வெண்ணெய் தனியாக வரும்பொழுது மோர் சக்கை பிழிஞ்ச மோராக போயிடுது. அப்புறம் இது வேற ஃபார்ம். அப்புறம் இதை வந்து நீங்கள் நெய்யாக உருக்கிக்கிறீங்க. ஸோ எல்லா ஸ்டேஜஸ்லாம் இருக்குது. இதை விட பெஸ்ட் எக்ஸாம்பிள் நான் சொல்கிறது வந்து கண்ணாடி. கண்ணாடி வந்து உங்களுடைய நிழலை உற்பத்தி பண்ணலை, கரெக்ட். உங்க முகம் அப்படி வரும்பொழுது தான் அது உற்பத்தி பண்ணணும்னு அவசியமே இல்லை. அதுக்கு தெரியவே தெரியாது உங்க முகம் இருக்கா, இதில் ரிஃப்ளெக்ட் ஆயிட்டு இருக்கா. அதனோட தன்மையே ஒரிஜினல் நேச்சரே, இட்ஸ் ஸோ பவர்ஃபுல், இட் ரிஃப்ளெக்ட்ஸ் எவ்ரி திங். ஜடமாக இருக்கட்டும், உயிரினமாக இருக்கட்டும், பஞ்சபூதங்களாக இருக்கட்டும், அண்ட சராசரம் பூரா இந்த மாதிரி கண்ணாடி போல இந்த கண்ணாடிக்குள்ள உங்களுடைய பிரதிபலிப்பையும் நான் தொட முடியாது, கரெக்டா? அதுக்கு இடையில இருக்கிற ஆகாசத்துக்குள்ளேயும் கை போகாது. ஆனா இங்க எதுவும் போறா மாதிரி இருக்கு இல்ல? ஆனா இப்படி இந்த வெளியில போறா மாதிரி இல்லாமல் இதே கண்ணாடி போல அடைச்சா போல இருக்குன்றது வந்து ரிஷிகளுடைய உணர்வு. இது ஆன்ம உணர்வு. ஆழ்ந்த வரக்கத்துல இருக்கிற எல்லையற்ற பேரிருப்பு, வடிவமற்ற எல்லையற்ற நீங்காத பேரிருப்பு, பேரறிவு, பேருணர்வு, டைட்டா ஸ்பேஸ் எல்லாம் தனக்குள்ள வச்சுக்கிட்டு புரியுமா, கம்ப்ளீட். அதனாலதான் நம்ம தூங்க போனா பிரபஞ்சம் இல்லை, நம்ம உள்ள திரும்பி நின்றாலும் காட்சிகளோ எண்ணங்களுக்கோ பிரதிபலிப்புகளுக்கு இடமே இல்லை. அப்படியே நீங்க பார்த்து பிரதிபலிப்புகள் பொய்யே அப்படின்னு உணர்றதுக்கு பார்த்துட்டே இருங்கோ, கனவு மாதிரி போயிடும்ன்றேன். அதனால அந்த பால் எக்ஸாம்பிளை விட்டுருங்க. பால் எக்ஸாம்பிள் இட் இஸ் ஆக்சுவலி கன்ஃபியூசிங். இது வந்து நிதர்சனம், இதனோட தன்மைக்குள்ளதான் இருக்கு. இதனுடைய தன்மை, மிரர்னுடைய தன்மை வந்து ரிஃப்ளெக்டிங், இது இருக்கு அறிவு, இருப்பு. என்ன ரிஃப்ளெக்டிங் தன்மை, அதுக்குள்ள அறிவாவே இருந்துகிட்டு இருக்கு இதுல, ஆன்ம பொருள்ல, ஆழ்ந்த வரக்கத்துல. அதனால்தான் நம்ம வந்து பிறந்ததை கூட ஃபீல் பண்ண மாட்டேன்றோம். வெயின்ஸ்ல பிளட் சர்க்குலேஷன் தெரியல, பிரீதிங் தெரியல, எதுவுமே தெரியல. ஓகே.